இங்க பாருங்க எவ்வளவு ஈசல்னு. சேர்மலையில ஏகப்பட்ட ஈசல், ஈசல் மலையா இருக்குதோ. இந்த இடத்துல தான் நாங்கள் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் கேமரா எடுக்கிறோம். முன்னாடி பார்த்தா பயங்கரமான ஈசல். இறைவன் ஒரே ஒரு நாள் வாழ்க்கையை இது கொடுத்து, ஒரு நாள் வாழ்க்கையில் இந்த ஈசலுக்கு வந்து என்ன லைட்டை நம்பி ஏமாந்தி மாதிரி கரெக்டாக காமி. நீ அதுக்கு மேலே இருக்கிற லைட்டை நம்பி ஏமாந்தினா இறந்து போயிடுது. இந்த ஈசல் மாதிரி தான் மனுஷன் என்ன பண்ணுறான், இலவசம் நம்பி எது நெருப்பு சுடும் தெரியாமல் இலவசம் ஓசியில் வேலை செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய ஏமாந்து நிறைய இடத்துல வந்து தன்னை அடிமையாக்க பார்த்துருக்கிறேன். அடிமையாயிட்டான் மனுஷன் பாதி, முதல் படிப்பில் அடிமையானா அதுக்கப்புறம் இப்போ வந்து இலவசத்துக்கு அடிமையாகி அதில் மாட்டிக்கிட்டான். அதுக்கப்புறம் இப்போ வந்து வேற்று மொழியில் காரங்கக்கிட்ட சும்மா வேலை செய்கிறாங்கன்னு கூப்பிட்டு வந்து தன்னையவே வந்து இழந்து அதில் மாட்டிக்கிட்டான். இந்த ஈசல் இவ்வளோ படைத்த இறைவன், இவ்வளோ தூரத்துக்கு ஈசலை படைத்தவன் மந்தில் அடிச்சிடங்கிறது தான், மந்தில் அடிச்சதுனால இங்கே இல்லை. இவ்வளோ தூரத்துக்கு ஈசலை படைத்த இறைவன் அந்த ஈசலுக்கு என்ன பண்ணல, விஷத்தன்மையை கொடுக்கல. அவனை ஈசலுக்கு மட்டும் விஷத்தன்மையை கொடுத்து இறைவன் அனுப்பிச்சி விட்டானா மொத்த மனித வாழ்க்கை என்ன ஆயிரும், ஜீவராசோட வாழ்க்கை ஒரே நாளில் முடிஞ்சு போயிடும். ஒருவேளை இந்த இயற்கையான காலகட்டத்தில் வந்து மனுஷன் மாற்றி மாற்றி பண்ணுறதுனால அப்படி ஒன்று நடந்தாலும் என்ன பண்ணதுக்கில்ல, ஆச்சரியப்படுறதுக்கில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. தேவன் மாநகரில் விளாங்குச்சி பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஈசல். இது உங்களுக்கு பெரியதான் தெரியல, இங்கே கொஞ்சம் கம்மி, நாங்கள் தாண்டி வந்தோம். போகும்போது காமிக்கிறோம், போகும்போது காமிக்கிறதுக்கு முடியதுக்கு வாய்ப்பு இல்லையே. ஏன் கீழே பட்டாலும் கூட நம்மள போடுவோம் கீழே. ஆக ஏழு மணி தான் குறைஞ்சிச்சு பாரு, ஏழு மணி ஆச்சுன்னா ஈசல் போயிடும். போய் போகும்போது பார்ப்போம் இருந்துச்சுன்னா ஈசல் கீழே இருக்காது. என்ன இருக்குன்னா அந்த இலைகளை அந்த ரெக்கை இருக்கு இல்லையா, ரெக்கை கிடக்கலாம். இந்த ஏரியாவில் இப்போ வந்து இருட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அது இருக்காது, ஆனால் வெளிச்சம் தேடி போகும் ஓடியாரு. வெளிச்சம் வந்துச்சுன்னா போதும் புக்கு ஓடியாரும். லைட்டு லைட்டு இப்போ உன்னையில வெட்டில் பூச்சி பார்த்து ஓடும், நிலவை பார்த்து ஓடும். அதுக்கப்புறம் ஏன் நெருப்பு வச்சாங்கன்னா நெருப்பு பார்த்து ஓடி போகும். காட்டு தீ எதாவது பிடிச்சிதுன்னா அந்த காலத்தில் காட்டு தீக்குள்ளே போய் விழுந்து அது செத்து போயிடும். நெருப்பு சுடும் தெரியாமல் நெருப்பு செத்து ஈசல் வந்து மாட்டு போயிடும். அப்பேற்பட்ட ஒரு ஒரே ஒரு நாள் அந்த ஈசில் படைச்சிருக்கான் இறைவன். ஏன் அப்படி படைச்சிருக்கான்னு தெரில. அப்போது மனித வாழ்க்கை மனித பிறப்புங்கிறது மகத்துவமானது. அப்பேற்பட்ட மகத்துவமான ஒரு வாழ்க்கையை நம்ம அடைஞ்சிருக்கிறோம்னு தெரியாமல் இந்த மகத்துவம் புரியாமல் நான் மனித வாழ்க்கையை வீணாக்கி மனித தன்மையவே போதும் அடையிறதில்லை. எல்லோரும் வந்து இந்த மாதிரி மனுஷன் மாதிரி கைகாலம் வந்து பேசிகிட்டு இருந்து எல்லாம் பண்ணால் மனுஷன் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த ரிஷிகள் முனிவர்கள்லாம் மனித தன்மைங்கிறது பிற உயிர் வாழ்றதுக்கு அனுமதி கொடுக்கணுமாமா, தன்னை வாழ வச்ச இயற்கையை நேசிக்கணுமாமா, தன்னை வாழ வச்ச பிரபஞ்சத்தை நேசிக்கணுமாமா. அப்படி நேசித்து அதுக்கு அதை அழிக்காமல் பாதுகாத்து பிற உயிரையும் பாதுகாத்து எந்த ஒரு மனிதன் வாழ்கிறானோ அவன்தான் வந்து மனுஷத்தன்மையோடு இருக்கிறவனாமா. மற்றவன்லாம் என்ன இல்லை, மனுஷத்தன்மையிலே இல்லை, அவன் வந்து மனித உருவெடுத்தால் கூட மனிதன் கிடையாது அப்படிங்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் மாக்களுக்கு நாங்கள் சொல்லுவாங்க இல்லையா, மாங்காய் அவர் வந்துருக்கும் சூப்பராக. மனிதனுக்கு வேறு, மக்கள் வேறு, மாக்கள் வேறு. மனித உருவத்தில் இருக்கக்கூடிய மனித தன்மை ஏற்றவர்கள் சொல்லாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு மனிதனாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்க. உங்களுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கையை நீங்கள் வீணாக்குறீங்கன்னா ஒருவேளை இந்த இத்தனை ஈசல் வருதுலையே இருப்போ, அது காரணம் நிறையா ஆத்மாக்கள் இறந்து போய் ஈசலாக பிடிக்குதோ மறுபடியும் அடிபட்டு அடிபட்டு செத்து 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 என்ன பண்ணோம், குலைக்கணும்னு இருக்கும். அப்படி இருக்குது என்ன பண்ணோம், இது மாதிரி இது மாதிரி பிறக்கும். இப்படியெல்லாம் பிறந்து இது பண்ணி அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கை திரும்ப வந்து எவ்வளோ வாழ்க்கை 84 லட்சம் கீழே 84 லட்சம் பிறவி வாழ்க்கை தாண்டி தான் மனித வாழ்க்கை பாப்பா. 84 லட்சமா வந்து பறவை இனத்துல ஒரு பகுதி சரியா, அதாவது என்ன நினைக்குது, ஊர்வன நடப்பன பரப்பனவா, ஊர்வன நடப்பன நடக்கிறதுல தான் நம்ம மனுஷங்க ஒரு பகுதி வரும்.
அப்போ கடல் சார்ந்திருக்கக்கூடிய இருக்குது, நிலம் சார்ந்திருக்கக்கூடியது, கடல்லையும் நிலத்தையும் சார்ந்திருக்கக்கூடிய இருக்குது. இத்தனையும் தாண்டி வரும்போது அதில் எத்தனை உயிர் இருக்குது பாரு, பூச்சி பறவையிலே ஏப்படி ஈசல் ஒரு பறவை மாதிரி இருந்தால் கூட அது ஈசல், அதுக்கப்புறம் குருவி, அதுக்கப்புறம் காக்கா, மயிலான், மயில், இத்தனைக்கு அதுலேயே ஒவ்வொரு நாலு வகையான பிறப்புலையும் வந்து 24 லட்சம் பிறப்பு இருக்குதாமா சார், 21 லட்சம் ஒவ்வொரு பிறப்புலையும் என்ன இருக்குது, நீந்த ஒன்று 21 லட்சம் பிறப்பு, அதுக்கப்புறம் ஊர் ஒன்று 21 லட்சம் பிறப்பு, பரப்பனவளை 21 லட்சம் பிறப்பு, நடப்பனை 21 லட்சம் பிறப்பு, ஆக மொத்தம் 84 லட்சம் பிறப்புகளில் ஒரு பிறப்பு தான் மனித பிறப்பு. அந்த மனித பிறப்பு தான் கடைசியாக வந்து அடையக்கூடிய பிறப்பு. அந்த 84 லட்சம் பிறப்பில் கடைசியாக வந்து மனித பிறப்பை எடுத்ததுக்கு அப்புறமே இந்த மனிதத்தன்மையை உணராமல் போனால் திரும்பவும் 84 லட்சம் பிறப்பையும் பிறக்கிறது கூட வாய்ப்பு வந்துருமாமா. சில பேருக்கு என்ன ஆயிடுதுன்னா அந்த மனித பிறப்பிலேயே சின்ன தன்மையாக வந்து கண் தெரியாமல் கைகால் இல்லாமல் அந்த மாதிரி பிறப்பாங்க, சரியா, கண் தெரியாமல் கைகால் தெரியாமல் பிறப்பாங்க, பிறந்து அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கூன் பொருள் செவடு பிறடு இதுவும் கூட அந்த 84 பிறப்புகளில் ஒரு பிறப்பு, அதாவது மனித பிறப்பு வந்து கடைசி பிறப்பாக இருந்தாலும் அந்த மனித பிறப்பில் கூன் பொருள் செவடு பிறடு இது இல்லாமல் பிறக்கிறது உயர்ந்த பிறப்பு, சரியா. அப்போ பார்த்துக்கோ 84 லட்சம் பிறப்பில் ஒரு பிறப்பு மனித பிறப்பு, அந்த மனித பிறப்புலையும் கூன் பொருள் செவடு பிறடு இல்லாமல் பிறக்கக்கூடிய பிறப்பே உன்னதமான பிறப்பு. அப்போ எவ்வளோ ரூபிக்கு எவ்வளோ 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 கஷ்டப்பட்டால் ஒரு மனித பிறப்பு வந்து கிடைக்கிட்டு பாருங்க, அப்பேற்பட்ட மனித பிறப்பை எனக்கு கைகாமிப்பா அப்பேற்பட்ட பார்ப்போம் வீணாக்கிறது எவ்வளோ மடத்தம் பாருங்க, லைட்டுக்கிட்ட எவ்வளோ ஈஸியாக இங்கே கம்மி தான், இங்கே கம்மி ஒத்துக்கிறேன், மணி 7 ஆக போதில்ல, 7 ஆயிடுச்சுன்னா அது ஒரு டைம் 1 ஹவர் 6 to 7 அச்சு சும்மா பட்டைகளும் ஈசல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது பார்த்தீங்கன்னா, சரிங்களா. ஈசலை வச்சு இந்த இரவு நேரத்தில் ஒரு சின்ன கதையை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், புரிஞ்சுக்குங்க. 84 லட்சம் பிறப்பில் ஒரு பிறப்பு மனித பிறப்பு, அந்த ஒரு பிறப்புலையும் வந்து கூண் கூடு செவிடு பிறடு நீங்கி ஒழுக்கமாக பிறக்கிறது பெரிய பிறப்பு. அதை வச்சுக்கிட்டு என்னென்ன ஆட்டம் நம்ம போடுறோம், அவ்வளோ ஆட்டம் போடுறோம், இல்லை அந்த முருகப்பெருமான் பார்த்துக்கவான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க நானுமே. இறங்கு, நன்றி. கீழே எவ்வளோ ஈசல் போ, இங்கே கீழே கொடுங்க, கொடுங்க, நான் காட்டுறேன்.